ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மண்டே நான் வந்து ஃபோர் தேர்ட்டிலாம் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு சமையல் வேலை பயங்கரமாக தடபுடலாக பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டர் வந்துருச்சு ஸோ நானே பண்ணணுன்றதுனால சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து பேக்கிங்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் நான் ஒரு ஆளே பண்ணுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன் கஸ்டமர் வந்து ஒரு மூணு நாலு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க எனக்கு ஹெல்ப்புக்கு எங்கள் அம்மா தான் வந்திருந்தாங்க எல்லா கஸ்டமருமே பார்த்திங்கன்னா எட்டு எட்டரைக்குள்ளே இருந்தாங்க பவியும் நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஸோ ஒரு வழியாக எல்லாமே பேக் பண்ணி டெலிவரி பண்ணி முடிச்சுட்டேன் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேழ்வரகு முருங்கைக்கீரை வெங்காயம் இதெல்லாம் போட்டு அடை தட்ட போகிறேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சைப்பயிர் கிரேவி இல்லை வெர்னியை கூட சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இதை தான் பண்ண போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் ராகி அடை பண்ணி என்னவோ சாப்பிட்ணும் போல் தோணுச்சு அதனால் நான் இன்றைக்கி மார்னிங் வந்து ராகி அடை பச்சை பயிர் கிரேவி அதை தான் பண்ணியிருந்தேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ டைம் வந்து பத்தாக போகுது மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு மத்தியானம் லஞ்சும் ஆல்மோஸ்ட்டு முடிய போகுது கஸ்டமரும் வந்து மதியானம் லன்ச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டின்னர் ரெண்டுமே சேர்த்து ஒரே டெலிவரியில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா மழை இல்லை வெயிலாக இருக்க மாதிரி இருக்குது திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அந்த டைமில் வந்து நம்ம ஈவினிங் பண்ணி கொடுத்தோன்னா போ போட்டர் ஆப்பில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டுறாங்க ஸோ அதனால் நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே டெலிவரியில் தான் பண்ணிட போகிறேன் நான் என்ன சமையல் பண்ணேன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கோஸ் பச்சை பயிரெலாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு ரசம் மிளகு சீரகம் ரசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணியாச்சு கஸ்டமருக்கு வந்து சப்பாத்தி பிசைஞ்சி வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தி இட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இப்போ பெண்டிங் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி பண்ணுற வேலை தான் எங்களுக்கு ரைஸ் வைக்கணும் நான் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் சாப்பிட்ற டைமில் அந்த டைமில் வச்சுக்கலான்னு பார்க்க கொஞ்சம் சூடாக அதனால் ரைஸ் மட்டும் வைக்கணும் இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து வெங்காய சட்னி கொஞ்சம் திக்காக அரைச்சி பேக் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வர இருந்ததுங்க இது வந்து ஜூஸ் அந்த மாதிரி போட்டால் கூட ஒன்று ரெண்டு தான் செலவாகுது அப்புறம் அப்படியே இருக்குது சரி இதை வந்து தொகையெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு மூணு பல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வந்து கூட வேணாலும் பூண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து பெரிய பல்லாக இருக்கனால ஒரு மூணு பல் சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காவையும் அது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அப்போ வந்து இந்த நெல்லிக்காயிலேருந்து தண்ணி வந்து வரும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தேங்காய் நான் அரை மூடி தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நெல்லிக்காயில் துவர்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அது கம்மியாகிறதுக்கு தேங்காவை நான் சேர்த்துக்கிட்டேன் ஃபைனலாக ஒரு மிக்ஸி ஜாரில் வதக்கின நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பெருங்காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் இதை வந்து ரெண்டு பேட்சாக நான் அரைச்சிக்கிட்டேன் அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெள்ளம் வந்து சேர்த்தா தான் இந்த நெல்லிக்காய் தொகையில் வந்து கண்டிப்பாக சாப்பிட முடியும் இல்லைனா வந்து கொஞ்சம் அது துவர்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ கண்டிப்பாக வந்து நெல்லிக்காய் தொகையில் பண்ணிங்கன்னா இந்த வெள்ளம் வந்து ஃபைனலாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ ஈவினிங் வந்து ராகி கொழுக்கட்டை தான் பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு சுட்டா சுட்டாக ராகி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டு பேக் சைடில் புறா மேலேருந்து கீழே வந்துட்டு கால் வேறு அதுக்கு உடஞ்சிருச்சி அதால் பறக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது நைட்டுக்கு எதுவுமே டிஃபன் பண்ணலை பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதனால் வந்து நான் சப்பாத்தி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சைடிஷ் வந்து டால் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் பன்னீர் பட்டர் மசாலா ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம் பவிக்கும் வந்து சப்பாத்தி குருமா வந்துருச்சு அவருக்கு வந்து உப்புமா எல்லாமே ஆர்டர் போட்டு வந்தாச்சு இப்போ நைட்டுக்கு வந்து இதுதான் டின்னர் நம்ம என்ன தான் எல்லாேருக்கும் சமைச்சு கொடுத்தாலும் சில சமயம் நம்மளுக்கே வந்து நைட்டு டிஃபன் இல்லை மதியானம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமில் சமைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் என் ஹஸ்பண்டுமே நீ வந்து கஷ்டப்பட வேணாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரெஸ்டடு அப்படின்ட்டாரு ஸோ அன்றைக்கி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி தாங்க என் டே போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்